சன் டிவியில் முக்கியமான சீரியல்ஸோட டைம் ஸ்லாட் அப்படிங்கிற சேஞ்சஸை இப்போ கொண்டு வர போகிறாங்க. என்ன சீரியல்ஸில் என்ன மாதிரி ஸ்லாட்டில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது வர மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுசாக ரெண்டு சீரியல், புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியலும் அனாமிகா அப்படிங்கிற இந்த ரெண்டு சீரியலும் தான் இப்போதைக்கு சன் டிவியில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகிற தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த சீரியல் எல்லாரும் அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்ன ஸ்லாட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சன் டிவியை அஃபிஷியலாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 1:30 இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அங்கே ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாண்டவர் இல்லம் செயல் வந்து 1:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு சன் தொலைக்காட்சியில். அண்ட் இப்போது அந்த சேஞ்சஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டவர் இல்லம் சீரியலை 11:30 சன் டிவியில் இப்போ அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலாட்டு சீரியல், தாலாட்டு சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் அப்படிங்கிறது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறதாம் சொல்லியிருக்காங்க. அந்த சீரியல் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் அந்த சீரியல் இப்போ கிளைமேக்ஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மகராஜ் சீரியலும் இன்னொரு பக்கம் கிளைமேக்ஸ் ஆக போகுது. அண்ட் இந்த இரண்டு சீரியலும் தான் சன் டிவியில் இப்போதைக்கு முடிய இருக்கு. அப்போது அனாமிகா சீரியல் எந்த டைம் ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அன்பேவா தொடர் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லார் தரப்பிலும். இப்போ அதுக்கான ஒரு அஃபிஷியலான தகவலும் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அன்பேவா சீரியல் ஒளிபரப்பில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் அன்பேவா சீரியலில் ஒரு சின்ன டைம்ஸ்லாட் சேஞ்சஸ் மட்டும்தான் கொண்டு வர போகிறாங்க. ஒளிபரப்பு நிறுத்தத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்ஸ்லாட் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 10 ஸ்லாட்டில் அனாமிகா சீரியலை மாற்றிட்டு அந்த டைம் ஸ்லாட்டில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க அன்பேவா சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி அப்படியே மதிய நேரத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாட்டில் மதிய நேரத்தில் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அன்பேவா நல்ல ஒரு டிஆர்பி வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நைட் ஸ்லாட் வந்து அன்பேவாக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். அதனாலேயே டிஆர்பி ரொம்ப டவுனாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. சரியமாக்கு மதியானம் ஒரு ஸ்லாட்டும் ரொம்ப நல்லா போகக்கூடிய அந்த ஸ்லாட் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா சந்திரலேகா சீரியல் வந்து மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி நல்ல ரசிகர்களை குமிச்சு வச்சிருந்துச்சு. ஒருவேளை அன்பேவா சீரியலும் மதிய நேரத்தில் ஸ்லாட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 வேரியண்டான சீரியல்ஸில் இந்த ஒரு மாற்றங்களை சன் டிவியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சன் டிவியில் பிரம்மாண்டமான புத்தம் புதிய 3 சீரியல்கள் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சீரியல்களும் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ஒரு புதுமையை தரப்போகுது. ஏன்னு கேட்டால் சன் டிவியில் புதுமையாக ரொம்ப லாங் லாஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சில சீரியல்கள்லாம் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. டிஆர்பியில் பெருசாக இல்லாத காரணத்தினால சன் டிவி சில சீரியல்ஸை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு வரக்கூடிய அந்த 3 சீரியல் அப்படிங்கிறது சன் டிவிக்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. முக்கியமாக அதில் திருமுருகன் சாருடைய சீரியல் எதிர்பார்க்கலாம், மற்றும் 2 புதிய சீரியல்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் புத்தம் புதிய சீரியல்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த தகவலானது இன்னும் வெளியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.